அதிசயமாக ஒரு கிளைண்ட்டு நம்மக்கிட்ட வந்து இப்போ மோஷன் கிராஃபிக்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறியான்னு கேட்டு அந்த ப்ராஜெக்டை நம்மளும் வாவ் செம்ம இன்னைக்கு ஒரு புடின்னு ஆரம்பித்து அனுப்பின ஸ்கிரிப்டை பார்த்து ஸ்டோரி போர்டை ரெடி பண்ணி அதில் 10 கரெக்ஷனை வாங்கி அதெல்லாம் அப்புறம் ஆன அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி மங்களகரமாக மியூசிக்கில் ஆரம்பிக்கிறோன்னு மியூசிக் இமேஜஸ் வாய்ஸ் ஓவர் வீடியோ இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி எல்லாத்தையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே தூக்கி போட்டு வீடியோவை பாதி முடிச்சா நம்ம கிளைண்ட் சிரிச்சுக்கிட்டே ப்ரோ ஸ்மால் கரெக்ஷன் இன் ஸ்கிரிப்ட்டு ப்ளீஸ் ஏ அப்டேட்டட் வெர்ஷன் அனுப்புவார். ஸ்மால் தானேன்னு ஓப்பன் பண்ணால் சும்மா பக்கம் பக்கமாக சேஞ்சஸ் இருக்கும். வர அழுகையை கட்டுப்படுத்திட்டு எல்லா அப்டேட்ஸையும் மற்ற எல்லா விஷயத்தையும் முடிச்சு ஃபைனலாக கிளைண்ட்டும் ஓகே பானு அப்ரூவ் கொடுத்த உடனே ஒரு வெறியோடு போய் அந்த ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ணுற ஒரு சுகம் இருக்கு பாருங்களேன். மறுபடியும் முதல்ல இருந்தா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏபிஎம்ஷன் ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரிஸை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே நன்றிகள். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயத்த பார்க்க போறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டரிங்னா என்ன, அதை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பண்றோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ரெண்டரிங்னா என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல அனிமேட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல நம்மளால சோஷியல் மீடியாலேயோ இல்லை நம்ம கிளைண்ட்ஸுக்கு லைக் மெயிலையோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லையோ அவங்க ப்ரிவியூ பண்ற அளவுக்கு நம்மளால அதை அனுப்ப முடியாது, கரெக்டுங்களா? நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைல வீடியோவா மாத்திரம் பார்த்தீங்களா, அதை வந்து கன்வெர்ட் பண்ற அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராசஸோட பேர் தான் ரெண்டரிங். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலை எப்படி நம்ம ரெண்டர் பண்ணி வீடியோவா மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபைலை தாங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கம்போசிஷனுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த மெனு பாரில் கம்போசிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த ஆட் டு ரெண்டர் கியூன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டர் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக கம்போசிஷன் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி நம்ம டைம் லைன்லேயே ஒன்று வந்து ஓப்பன் ஆகும், ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த பேனல்ல கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனேபிள் ஆயிருக்கும். சோ இது என்னன்னா, ரெண்டருக்கு தயாரா இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ இதுல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், இங்க இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த அவுட்புட் மாடல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் லெசன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்மட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு எந்த ஃபார்மட் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து குயிக் டைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எதுவுமே மாற்ற தேவையில்ல, அப்படியே எல்லா ஆப்ஷன்ஸுமே அதே மாதிரி வச்சுட்டு நீங்க ஓகே கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபைல் வந்து, அதாவது இந்த வீடியோ வந்து எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் அவுட்புட் டூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார் வந்து இந்த மாதிரி கலராக ரன் ஆகும். ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டராகி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் வந்து இப்படி வீடியோவாக கன்வெர்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? ஆனால் இதில் நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து MOV ஃபைலில் இருக்குது. MOV வந்து கொஞ்சம் ஃபைல் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், எல்லாத்துலேயுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபைலை MP4 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். நம்ம இந்த ஃபைலை ரெண்டர் பண்ணும்போது அந்த அவுட்புட் மாடலில் போய் நம்ம ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MP4 ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதை எப்படி நம்ம ரெண்டர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு அடோப்லேயே இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியா என்கோடர். ஸோ அதில் போய் நம்ம ஈஸியாக இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ரெண்டர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடி பண்ணது மாதிரி அந்த கம்போசிஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, நம்ம எப்படி ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்தோமோ அதே மாதிரி கம்போசிஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ஆட் டு மீடியா என்கோடர்ன்னு ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஆட் டு ரெண்டர் கியூன்னு கொடுத்து நம்மளுடைய ரெண்டர் கியூன்ற அந்த பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய கம்போசிஷன் வந்து அந்த ரெண்டருக்கு ரெடியாக வந்துடும் பார்த்தீங்களா. வந்ததுக்கு அப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா QNAME அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்னா QN அடோப் மீடியா என்கோடர். இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே கியூவில் நம்ம ஆட் பண்ணதை நம்ம வந்து அப்படியே மீடியா என்கோடருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி மீடியா என்கோடர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருங்க. இதுதான் நம்ம மீடியா என்கோடரோடைய இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபார்மட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மட்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னெல்லாம் ஃபார்மட்ஸ் இருக்குதுன்னு கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் நம்மளுடைய நாலேஜ்க்காக. ஓகேவா?
இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா MP4 வேணும், கரெக்டுங்களா? ஸோ MP4 வந்து நமக்கு எப்போவுமே MP4 அப்படின்னு சொல்லி இருக்காது. என்னென்னு இருக்குன்னா H.264 தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H.264 இதோ இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே ஹை பிட் ரேட் இல்லைனா மீடியம் பிட் ரேட் வச்ச இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் நல்லா இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்களுடைய அந்த கம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் ஆச்சு பார்த்தீங்களா கியூவில், அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடய செட்டிங்ஸ் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கும். இல்லை எனக்கு ஒரு தடவை அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ், அதாவது ஒரு டப்பா ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல எந்த இடத்துல சேவ் ஆகணும் அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறமா தாராளமாக உங்களுடைய ரெண்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பச்சை கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருங்க. ஸோ ரெண்டர் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபோல்டரில் அது இருக்கும். இப்போ பாருங்கள், அது வந்து வீடியோ, அதாவது நார்மல் ஒரு வீடியோ எப்படி நமக்கு கம்ப்யூட்டரில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக VLC-லையோ இல்லை உங்களுடைய எந்த வீடியோ பிளேயர்லனாலும் ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஃபைல் சைஸும் கம்மியாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்மளுடைய வீடியோ வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் ரெண்டர் பண்ணுறது, அதாவது PNG இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ JPEG இமேஜில் பேக்ரவுண்ட் இருக்கும், அதே இது PNG இமேஜஸில் பேக்ரவுண்ட் இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்ம எந்த இடத்துல வேணாலும் அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம வீடியோலையும் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து இந்த அனிமேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உண்மையிலேயே பேக்ரவுண்ட் இல்லாமல் தான் இருக்கா, அதாவது இந்த பிளாக் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத நீங்கள் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்பரன்சி கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாகிள் டிரான்ஸ்பரன்சி கிரிட், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பாக்ஸாக வரும். வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி ஆட் டு ரெண்டர்க்கியூ கொடுத்துக்கோங்க. அவுட்புட் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபார்மேட்டை குயிக் டைமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சேனல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனல்ஸில் போய் RGB+α அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும், அதாவது எந்த இடத்துல இது ரெண்டர் ஆகணும் அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டர் பட்டனை கிளிக் பண்ணலாம். நம்மளுடைய ரெண்டர் முடிஞ்சிருச்சுங்க. அந்த ஃபைலை நான் அப்படியே தூக்கி இங்கே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கொண்டு போடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில், இது வந்து ஒரு வீடியோ தான், அந்த வீடியோ அழகாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு, ஓகேங்களா? நம்ம வழக்கமாக பார்க்குற போனஸ் டிப் உங்களுக்காக, நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் ரெண்டர் பண்ணிட்டீங்க, ஆனால் அது பயங்கர பெரிய சைஸாக இருக்குது, உங்களால் யாருக்கும் சென்ட் பண்ணவும் முடியலை, ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, இல்லை ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்பவே சிம்பிளுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய அடோப் பேக்கேஜில் மீடியா என்கோடர் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மீடியா என்கோடரை நம்ம அழகாக ஒரு கன்வெர்ட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் சைஸை ரிடியூஸ் பண்ணுற ஒரு டூலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபைலை பாருங்கள், இது வந்து 700 MB மேலே இருக்குது, ஓகேவா? இந்த ஃபைலோட சைஸை நம்ம வந்து கம்மி பண்ண போகிறோம், அதே நேரத்தில் ஃபைலோட ஃபார்மேட்டையும் நம்ம மாற்ற போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளுடைய என்கோடருக்குள்ளே ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் இந்த சைட்லேருந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் சைஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 MB தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அதிகமாக்கணும் இல்லை கம்மியாக்கணும் அப்படின்னா பிட்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பிட்ரேட்டை நீங்கள் அதிகமாக்கும் போது ஃபைல் சைஸ் அதிகமாகும், அது எது அதை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது வந்து குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்டை வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் உங்களோட கிளைண்ட்டுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபைல் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி, அதை பிட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பும்போது ஈஸியாகவே ஃபைலை டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஆன்லைன்லேயே அவங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிவ்யூக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி பிட்ரேட்டை கம்மி பண்ணியே நீங்கள் சென்ட் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம இந்த சீரீஸில் நிறையவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பற்றி கற்றுக்கிட்டு வரோம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், இன்டர்ஃபேஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, முக்கியமான லேயர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பேனல்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ பேசிக்காகவே ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கான ஒரு நாலேஜை கண்டிப்பாகவே நீங்கள் இதிலேருந்து கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனி அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை எப்படி அனிமேட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்காதவங்க மறக்காமல் நம்மளுடைய பழைய வீடியோஸையும் இந்த சீரீஸில் இருக்கிற வீடியோஸையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரீஸை கண்டினியூ பண்ண உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.